ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டி, இதனுடைய மாடல் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து உங்களுக்கு ஃபார்மேட்டு. ஃப்ரண்ட் பேஜில் என்னென்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஃப்ரண்ட் பேஜ் வந்து மறக்காமல் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இதனுடைய சப்ஜெக்ட் கோட் வந்து பார்த்திங்கன்னா FBCF, இதுதான் வந்து ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டியுடைய சப்ஜெக்ட் கோட். க்வெஸ்சன் பேப்பர் கோட் வந்து க்வெஸ்சன் பேப்பரை பார்த்து எழுதிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து டோட்டலாக எத்தனை பேஜஸ் எழுதுனீங்க அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணும். ஜெண்டர் அண்ட் செக்ஸ் டிஃப்ரென்ஷியேஷன், இதான் வந்து ஃபஸ்ட் க்வெஸ்சன். ஸோ ஃபஸ்ட் க்வெஸ்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல சினாப்சிஸ்லாம் போட்டு பக்காவாக வந்து உங்களுடைய ப்ரெசன்டேஷனை கொடுத்துருங்க. அண்ட் ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து போட்டு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். எல்லா பேப்பருக்கும் சொன்ன மாதிரி தான். ஸோ பிஎட் அப்படிங்கிறதால நம்மளுக்கு எல்லாமே வந்து க்வெஸ்சன் பேட்டர்ன் எல்லாமே ஒரே மாதிரி தான். இப்போ ஹாஃப் கோர் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா 5x5 க்வெஷ்சன்ஸ் தான் நம்ம எழுதணும். ஸோ 7 க்வெஷ்சன்ஸ் வந்து அதில் கேட்டிருப்பாங்க. ஸோ 5 க்வெஷ்சன் எழுதுவோம், ஒவ்வொரு க்வெஷ்சனுக்கும் வந்து 7 மார்க்கு. ஸோ 35 மார்க்ஸ் தான், 1.5 ஹார்ஸ்லேயே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஈஸியாக. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 20 பேஜஸ்க்குள்ளார எழுதணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 15-20 அந்த லெவலில் எழுதினாலே வந்து உங்களுக்கு போதும். ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு 3 பேஜஸாவது எழுதிடுங்க ஒரு க்வெஷ்சனுக்கு. ஆக்சுவல் ஜெண்டர் ரோல்ஸ் அண்ட் தேயர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அசைன்ட் இன் ஸ்கூல்ஸ், ஸோ இதை கேட்டிருக்காங்க. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் தான். மாடல் எக்ஸாம் வச்சப்போ எழுதின க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் இது. ஸோ இதே கூட உங்களுக்கு நிறைய டைம்ஸ் யூனிவர்சிட்டியில் வந்து ரிப்பீட்டட் க்வெஸ்சன்ஸ் தான். டெவலப்பிங் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் ஆப்போசிட் ஜெண்டர்ஸ் இன் ஸ்கூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 2.5 இல்லை 3 பேஜஸ் தான் வந்து எழுதியே இருப்பாங்க. இதுவே வந்து நீங்கள் சினாப்சிஸ்லாம் போட்டிங்க அப்படின்னா அதுவே வந்து கொஞ்சம் உங்களுக்கு கவர் ஆகிடும், நிறைய எழுதுகிற மாதிரி இருக்காது. தென் ஜெண்டர் இன் அட்வர்டைஸ்மெண்ட், ஜெண்டர் இன் மூவிஸ், நெக்ஸ்ட் ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ் இன் மாஸ் மீடியா, ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் டாபிக்ஸ் போட்டுருங்க. அண்ட் நிறைய டயக்ராம்லாம் வந்து போடுங்க. அந்த டயக்ராம் அண்ட் சினாப்சிஸ் அதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் உங்களுடைய பேப்பரை அட்ராக்டிவாக காமிக்கும். ஸோ ப்ரெசன்டேஷன் வந்து நல்லாயிருக்கும். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா டபுள் லைன் போட்டு முடிச்சுருங்க. அந்த எவ்வளோ பேஜஸ் எழுதிருக்கீங்களோ அதை கவுண்ட் பண்ணி கரெக்டாக வந்து போட்டுருங்க. தேங்க்யூ. நான் முன்னாடி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணதால் நான் இப்போ வந்து அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் தான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன்.